ஹை காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்திராமோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட்ல எது இருக்கு முடிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜுவானோட ஆசை வந்து நிறைவேறணும் சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து லேண்டர்ஸ்லாம் வேற பறக்க விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்ல இருந்து பார்க்கலாம் வாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம அஃபிஷியல் லிங்கோட வீட்டுக்கு வந்து நிறைய போலீஸ்லாம் வேற வராங்க. அதுவுமே வந்து நம்ம லியோ தான் வந்து அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு வராரு. அப்போ அவர் கேட்குறாரு, எதுக்காக இந்த நேரத்தில் வந்து இங்கே வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, அதுவா உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான்ற மாதிரி சொல்லும் போது, நீங்கள் எப்படி வந்து அரெஸ்ட் பண்ண முடியும், எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யார் மேலேயும் வந்து உங்களால் கையே வைக்க முடியாது, ஏன்னா முன்னாள் அரசர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆணையை வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு, அதனால உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து லீவ் வந்து சொல்றாரு. முதல்ல அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிடுவாங்கன்ற மாதிரி வேற சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. அப்போ இந்த விஷயம் வந்து அரசவையில வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வேற உண்டாக்கிடுது. அப்போ ஜுவான் வந்து கேட்கிறான், எதுக்காக அபிஷியல் லிங்க வந்து அரெஸ்ட் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கும் போது, இவரு வந்து ஒரு மூணு பொருளை வேற கொண்டு வந்து வச்சிருக்காரு. அப்ப லீவ் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நான் தான் அவரை வந்து அரெஸ்ட் பண்ண, அதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சாகணும்ல, அவர் பண்ண பெரிய தப்பை வந்து லூ வந்து ஒரு மூணு பேரை வந்து கொண்டிருக்காரு, அவங்களுமே வந்து அப்பாவியானவங்க, அவங்களை எதுக்கு கொண்டாங்க சொல்லிட்டு மறைக்கிறதுக்காக அபிஷியல் லிங்க வீட்டுக்கு வந்து யாருக்குமே தெரியாம ஒரு 10,000 எடையுள்ள தங்க கட்டிய வந்து இந்த மாதிரி கொடுத்து அனுப்பியிருக்காரு, அதுவுமே வந்து லஞ்சமா தான் கொடுத்துருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. அதனால லூ பண்ண தப்பு கூட வந்து வெளியே வரலன்ற மாதிரி சொல்லிட்டு, அவர் பண்ண ரெண்டாவது தப்பு என்னன்னா, இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காக அவரை வந்து எல்லைக்கு அனுப்புனது வந்து ஒரு பெரிய தப்பு. அவர் வந்து நம்ம ஆர்மியை வச்சு எனிமிஸ் கூட வந்து சண்டை போடுவாருன்னு பார்த்தா, நம்ம எதிரின்கிட்டே வந்து நம்ம நாட்டோட பாதுகாப்பு மேப்பை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப எல்லாத்துலயும் வந்து அவர் லாபத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் மூணாவதா பண்ண தப்பு வந்து, இந்த ஸ்வாடை வந்து முன்னாள் அரசர் தான் வந்து அவருக்கே வந்து பரிசா கொடுத்தாரு, அதுவுமே எதுக்குன்னா கெட்டது பண்றவங்க துரோகிங்களை வந்து கொல்றதுக்காக மட்டும்தான். ஆனா இதை வச்சு அவர் வந்து அந்த அரசரையே வந்து கொல்லலாம்னு ட்ரை பண்ணிருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம ஜுவான் வந்து கேக்குறான், இப்ப நீங்க சொல்றது எல்லாமே வந்து உண்மைதானான்ற மாதிரி கேட்கும் போது, அதான் நான் வந்து உங்ககிட்ட ஒரு மூணு கதை சொல்லியிருக்கேன், அதுல எது பெஸ்டா இருக்கோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு கதையை வச்சு அந்த அபிஷியல் லிங்க வேற அரெஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஜுவான் கேக்குறான், அப்ப ஒரு பொய்யா அவர் மேல பழி போட்டு உங்க கூட சேர்ந்து எல்லா வேலையும் பார்க்க சொல்றீங்களான்ற மாதிரி கேட்கும் போது, அப்ப நம்ம லீய சொல்றாரு, இங்க பாருங்க, உண்மை வந்து ஒரு நாள் பொய்யா கூட மாறும், அதே மாதிரிதான் ஒரு பொய் வந்து ஒரு நாள் உண்மையா மாறும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது, அப்ப ஜுவான் வந்து இவங்க கிட்ட பேசினதே வேஸ்ட்ன்ற மாதிரி வேற சம கோபத்துல இருக்கான். நீங்க அப்படியே ஜுவானை தான் காட்டுறாங்க. அவன் கேக்குறான், அந்த மாதிரி நான் அபிஷியல் லிங்க வந்து விசாரிக்க சொன்னேன், அவரை பத்தி வந்து விசாரிச்சீங்களா, அவர் வந்து ஏதாவது தப்பு பண்ணிருக்காரன்ற மாதிரி வேற கேக்குறான். இப்ப நம்ம யூன் வந்து சொல்ற, அந்த மாதிரி அவருக்கு மொத்தம் வந்து ஒரு 5 வைஃப் இருக்காங்க, இப்ப கூட அவர் வந்து ஏதோ புதுசா வேற கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு கேள்விப்பட்டேன்ற மாதிரிலாம் சொல்லும் போது, அப்ப நம்ம கமாண்டர் வேற சொல்றாரு, இந்த மாதிரி இவன் சொல்றது வந்து பொய், அவருக்கு வந்து ஒரு 3 வைஃப் இருக்காங்க, அதான் நான் தெரிஞ்சுட்டு வந்ததுன்ற மாதிரி சொல்லும் போது, நம்ம சாய் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரே ஒரு வைஃப் தான் இருக்காங்க, அந்த வைஃப் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா மேக்கப் போறதுனால இவங்க வந்து தப்பா கூட புரிஞ்சுட்டு வந்து சொல்லிருக்கலான்ற மாதிரிலாம் சொல்றான். அப்ப நம்ம ஜுவான் வந்து கேக்குறான், அவங்க கிட்ட என்ன சொன்னேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து அவரை பத்தி மட்டும் தான் வந்து விசாரிக்க சொன்னேன், அவங்க வைஃபை பத்தி விசாரிக்க சொல்லலன்ற மாதிரி கேட்கும் போது, அப்ப இவனுங்க வேற அவங்களோட வைஃபை பத்தி வேற புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க, அவங்க வந்து செம்ம அழகா இருப்பாங்க, அவங்களோட அழகுலயே வந்து எல்லாருமே மயங்கிடுவாங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது, நம்ம ஜுவானுக்கே சமகாண்டாயிட்டு அந்த புக்கை வேற தூக்கி அடிச்சிடறான். சரி சரி, நீங்க வந்து கோவப்படாதீங்க, நாங்க அவரை பத்தி தெரிஞ்சுட்டு வந்ததை வந்து உங்ககிட்டயே சொல்றோம்னு சொல்லிட்டு, அவர் வந்து எந்த ஒரு மக்களையுமே வந்து நல்லபடியா வந்து ட்ரீட் பண்ண மாட்டாரு, எல்லாருமே வந்து கேவலமா தான் நடத்துவாரு, யாருக்குமே வந்து மரியாதையை கொடுக்க மாட்டாருன்ற மாதிரிலாம் சொல்லும் போது, அப்ப ஜுவான் சொல்ற, இந்த மாதிரி அவர் உண்மையாவே என்ன நல்லா தப்பு பண்ணிருக்காரு சொல்லிட்டு அதை கொண்டு போயிட்டு கோர்ட்ல வேற சப்மிட் பண்ணும், அந்த கோர்ட்டுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே வந்து ஈக்குவல் தான், உண்மையாவே அவர் வந்து தப்பு பண்ணிருந்தாருன்னா அதுக்கு வந்து அவர் தண்டனை அனுபவிச்சே தான் ஆகணும்ன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம ஜுவான் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும் போது, நம்ம ஃபெங்கு வேற வந்துடுறா, உனக்கு வந்து ஒரு விஷயத்த காட்டினா என் கூட வாழ்ற மாதிரி வேற கூட்டிட்டு போயிடறா, என்னன்னு பார்த்தா அந்த குதிரை வந்து குட்டி வேற போட்டுருக்கு போல இருக்கு, எப்படி இருக்குன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது இவன் சொல்றான், உனக்கு இந்த குதிரை வந்து பிடிச்சிருந்ததுன்னா இதை நீயே எடுத்து வளர்த்துக்கோன்ற மாதிரி சொல்லும் போது, நான் அதுக்காக எல்லாம் உன்னை வந்து கூட்டிட்டு வரல. அப்ப இவன் சொல்ற, நான் வந்து ஒரு 3 கதை வந்து உங்ககிட்ட சொல்லுவேன் சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி குதிரை வளர்க்குற இடத்துல தான் வந்திருக்காரு, அவருக்கு வந்து குதிரையே வந்து சுத்தமா பிடிக்காது, ஆனா எல்லார்கிட்டயும் சொல்லும் போது வந்து எனக்கு குதிரைனா ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த குதிரைக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குதிரை மேல உட்காரத்துக்கு வந்து ஒரு சீட் மாதிரி போடுவாங்கல்ல, அது வந்து ரத்தினத்துல இருக்கு, அது மேலதான் இவருக்கு வந்து ஒரே கண்ணாவே இருக்கு. ரெண்டாவது கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து குதிரையே வந்து சுத்தமா பிடிக்காது, அந்த குதிரையெல்லாம் வளர்க்கறதுக்கு போன உடனே அந்த குதிரையுமே வந்து அவருக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு நாள் வந்து இந்த மாதிரி அவருக்கு குதிரை முக்கியமா, இந்த மாதிரி ரத்தின சீட் வந்து முக்கியமான்ற மாதிரி பார்க்கும் போது, அவர் வந்து அந்த ரத்தின சீட் தான் முக்கியம்ன்ற மாதிரி வேற எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. மூணாவது கதையில வந்து அதே மாதிரிதான், ஒருத்தர் அவருக்கு வந்து இந்த மாதிரி குதிரையே வந்து சுத்தமா பிடிக்காது, ஆனா அவர் வந்து அந்த குதிரை கூட இருக்கும் போது அந்த குதிரைக்கே வந்து இவரை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கும், அப்புறம் இவருக்குமே வந்து அந்த குதிரையை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி அந்த ரத்தின சீட்டை வந்து வித்துட்டு இருப்பாரு, ஆனாலுமே வந்து அந்த குதிரைக்கு வேற ஒரு சீட் வந்து வாங்கி போட்டிருப்பாரு. அப்ப இவ கேக்குற, இந்த 3 கதையில வந்து உனக்கு எந்த கதை வந்து பிடிச்சிருக்குன்ற மாதிரி கேட்கும் போது, அப்ப நம்ம ஜுவானுக்கு வந்து தோணுது, என்ன உங்க அப்பா மாதிரியே வந்து பேசிட்டு இருக்க, உங்க அப்பாவும் இதே மாதிரிதான் வந்து என்கிட்ட கேக்குறாருன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம பையோட அம்மாவும் பையும் வேற வந்துடுறாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க, நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லணும், நான் எதுவா இருந்தாலுமே வந்து வெளிப்படையா தான் பேசுவேன், அதை வந்து நீங்க தப்பா எடுத்துக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லும் போது, பரவாயில்ல எதுவா இருந்தாலும் சொல்லுங்கன்ற மாதிரி வேற கேட்டுட்டு
இருக்கான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல வந்து நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வந்து நானே வந்து கேள்விப்பட்டேன். அதுல வந்து இந்த மாதிரி ஃபெங்கோட அம்மா வந்து ஒரு மந்திரவாதம் பண்றவங்கன்ற மாதிரி தெரியுது. அதனாலதான் அவங்க வந்து அவங்க பொண்ணு அழகா இல்லனாலுமே உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மந்திரத்தாலதான் வந்து இந்த பேலஸ்ல இருக்க பாய்ஸ் கூட வந்து குயின் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்புறம் குயினே கூட வந்து மந்திரம் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஏன்னா எங்க அதிபர்லயும் வந்து வையுவை தான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதாவே முடிவு எடுத்திருந்தாரு. ஆனா திடீர்னு வந்து அவரோட மனசை வந்து மாத்திக்கிட்டாரு. அதுவுமே வந்து குயின் பண்ண மந்திரத்தாலதான் இருக்கும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லும் போது நம்ம ஜுவான்கே வேற செம்மைய கோவம் வந்துடுது. போயிட்டு அவள் அடின்ற மாதிரி சொல்லும் போது அவன் வந்து நான் இப்படி அடிக்கிறதுன்ற மாதிரி வேற பயந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஃபெங்கு வந்து நான் எந்த தப்புமே பண்ணல, நான் தான் தப்பு பண்ண சொல்லிட்டு நீ வந்து முடிவே எடுத்துட்டியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது இங்க நம்ம பணியாளன் வந்து நம்ம ஃபெங்கே வேற அடிக்க வந்துடுறான். அப்பதான் வந்து நம்ம ஜுவானே சொல்றான், நான் அடிக்க சொன்னது வந்து ஃபெங்கு இல்ல, போயிட்டு அவங்கள அடின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம பணியாளனுக்கே வேற தைரியம் வந்துடுது. போயிட்டு பலார்னு ஒரு அரை வேற விட்டுறான். அப்ப நம்ம பயுதான் வந்து அவங்களை வந்து மன்னிச்சிருங்க, அவங்க வந்து தெரியாம பேசிட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஜுவானுமே வந்து ஃபெங்க வேற அங்க வந்து வேற கூட்டிட்டு போயிடறான். அப்ப அந்த இடத்துக்கு வந்து யூன் வேற வந்துறான். இவனை பார்த்தோன்னு இவ வேற கேட்கிறான், இந்த மாதிரி எனக்கு கிண்டல் பண்ணாதான வந்தன்ற மாதிரி கேட்கும் போது நான் ஒண்ணு அதுக்கெல்லாம் வரல, எனக்கு ஒரு டவுட் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நீ வந்து ஜுவானை லவ் பண்றதுனால குயின் ஆகணும்னு சொல்லிட்டு விரும்புறியா, இல்லனா குயின் ஆனா மட்டும்தான் வந்து உனக்கு எல்லா பெருமையும் அதிகாரமும் கிடைக்கும் சொல்லிட்டு விரும்புறியான்ற மாதிரி கேட்கும் போது அவன் வந்து எதுவுமே சொல்லாம வேற அங்கிருந்து கிளம்பிடுறா. இங்க அப்படியே கட் பண்ணா, நம்ம ஃபெங்கோட அம்மா சமைச்சதை வந்து நம்ம லீவ் வேற நல்லா டேஸ்டா இருக்குன்ற மாதிரி வேற சாப்பிட்டு இருக்காரு. அப்ப இவங்க கேக்குறாங்க, உண்மையாவே உங்களுக்கு வந்து இதை பிடிச்சிருக்கா, இதை பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்து நான் செஞ்சு கொடுத்தேன், ஆனா அவங்க வந்து இதை பாக்கிறதுக்கு மாட்டுச்சாணி மாதிரி இருக்கு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லும் போது இவரு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு, எனக்கு நாளைக்கும் செஞ்சு கொடுன்ற மாதிரி வேற கேட்டுட்டு இருக்காரு. அப்ப இவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி அடுத்த மாசம் வந்து ஃபெங்கோட பர்த்டே வேற வருது, அதனால அவளோட பர்த்டே வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்ற மாதிரி சொல்லும் போது இவருமே வந்து அதுக்கு ஓகே சொல்றாரு. எனக்கு தெரியும் நீங்க வந்து ஓகே சொல்லிடுவீங்க, நீங்க வந்து நல்லவருன்னு எனக்கு தெரியும், ஆனா மத்தவங்களுக்கு தான் தெரியலன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவருக்கே வந்து ஃபீல் ஆயிடுது, இந்த மாதிரி இந்த உலகத்திலேயே வந்து நீ தான் என்ன சரியா புரிஞ்சு வச்சிருக்கேன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இவரை பாக்குறதுக்காக ஒரு பணியாளன் வேற வந்துடுறாரு. அவரு சொல்றாரு, இந்த மாதிரி ஃப்ரெண்டு போயிட்டு ஜுவானோட இடத்துல எல்லாத்திலயும் செக் பண்ணி பார்த்துமே கூட அந்த ஃபார்முலா பத்தி எந்த ஒரு விஷயமும் கிடைக்கலன்ற மாதிரி சொல்லும் போது இவர் கேக்குறாரு, ஒரு இடத்துல வந்து ரெண்டு குதிரை இருக்கு, ஒன்னு வந்து ஒயிட்டு இன்னொன்னு வந்து பிரவுன். அப்ப அதை பாக்குறதுக்காக ஒரு வல்லுநர் வந்துட்டு ரெண்டுமே வந்து வெள்ளை கலர்ல தான் இருக்கு சொல்லிட்டு சொல்றாரு. எதுக்குன்ற மாதிரி கேட்கும் போது தெரியலையேன்ற மாதிரி வேற இவன் சொல்றான். ஏன்னா அவர் வந்து போய் சொல்லியிருக்காருன்ற மாதிரி சொல்லும் போது நீங்க வந்து அவனையும் வந்து சந்தேகப்படுறீங்களான்ற மாதிரி கேட்கும் போது யாரு வேணா எப்ப வேணா போய் சொல்லுவாங்கன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இவர் கையில வச்சிருப்பாரு சாப்பாடு, அதை எடுத்து இவர்கிட்ட கொடுக்கும் போது இவர் வந்து எனக்கு வேணவே வேணான்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்து அதை டேஸ்ட் பண்ண உடனே வந்து அது செம டேஸ்டா இருக்கு போல இருக்கு, நல்லா இருக்குன்ற மாதிரி வேற சாப்பிட்டு இருக்காரு. இப்ப புரியுதா, வெளி தோற்றத்தை வச்சு நம்ம வந்து எப்பவுமே எதுவுமே வந்து முடிவெடுக்க கூடாது, அதனால நீ வந்து அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காரு. இங்க அப்படியே கட் பண்ணா இவங்க ரெண்டு பேரு தான் காட்டுறாங்க. அப்ப ஜுவான் வந்து சொல்றான், இன்னைக்கு வந்து நீ ஒரு மூணு கதை சொல்லிட்டு அதுல எனக்கு என்ன கதை பிடிச்சிருக்குன்னு வேற கேட்டாலும் அதுல எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா எனக்கு வந்து மூணாவது கதை தான் பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தா முதல்ல இருக்கவன் வந்து போய் சொல்லியிருக்கான், ரெண்டாவதா இருந்தவனுமே வந்து ரொம்ப பேராசையா இருக்கான், மூணாவதா இருந்தவன் மட்டும்தான் வந்து உண்மையா இருந்திருக்கான்ற மாதிரி எல்லாம் சொல்றான். அப்ப ஃபெங்குமே கூட எனக்குமே வந்து மூணாவதா பிடிச்சிருந்ததுன்ற மாதிரி வேற சொல்றான். அப்போ இங்க நம்ம ஃப்ரெண்டு தான் காட்டுறாங்க, அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்லாம் போட்டு முகத்தெல்லாம் மறைச்சிட்டு வெளியே வரும்போதே நம்ம யூன் வேற பாத்துறான். அவன் வந்து இவரோட முதுகலே துப்பாக்கி வச்சுட்டு யார்டா நீ இந்த பேலஸ்ல என்ன பண்றன்ற மாதிரி வேற கேட்டுட்டு இருக்கான். அப்ப இவன் திருமண ஒன்னே வந்து இவனுக்கு வந்து இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்ற மாதிரி வேற கேட்டுட்டே இருக்கான். அப்ப இவன் என்ன பண்றான், பையு அங்கன்ற மாதிரி சொன்ன உடனே எங்க பையுன்ற மாதிரி வேற இவன் திரும்பிக்கிறான். அவ்வளவுதான், இவனை ஒரு அடி அடிச்ச உடனே அங்கேயே வேற மாய்க்க போட்டு விழுந்துறான். இவன் வந்து யாரை பார்க்க வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இவனை பாக்குறதுக்கு வந்து ஒரு பொண்ணுதான் வந்திருக்கா, அதுவுமே வந்து அந்த அபிஷியல் லிங்கோட வீட்டுலதான் வேலை செய்யறா போல இருக்கு. அப்ப இவன் கேக்குறான், நீ இந்த மாதிரி எல்லாம் வெளியே வெளியே வந்துட்டு இருக்காது, அப்புறம் உன் மேல வந்து யாராவது சந்தேகப்படுவாங்கன்ற மாதிரி சொல்லும் போது அந்த அபிஷியல் லிங்க வந்து நாடு கடத்திட்டாங்க, அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்து தனியா தான் இருக்காங்க, நானுமே வந்து என்னோட வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பி வந்திருக்கேன், என் மேல வந்து யாருமே சந்தேகப்படலன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. சரி நீங்க வந்து கிளம்பு, எனக்கு தேவைப்படும் போது நானே வந்து உன்னை கூப்பிடுறேன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கான். அப்ப இங்க நம்ம ஃபெங்க தான் காட்டுறாங்க, அவ வந்து அந்த குட்டி குதிரையை வந்து பாத்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சொல்ற, அந்த மாதிரி ஜுயான்ஜன் ஹால்ல வந்து தீ பிடிச்சிக்கிச்சு, அங்கதான் வந்து அரசருமே இருக்காருன்ற மாதிரி சொன்ன உடனே இவ வேற அந்த குதிரையை வேற எடுத்துக்கிட்டு பதறி அடிச்சுட்டு வேற போயிடறா. அப்போ அந்த குதிரையை வந்து இவளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அது இஷ்டத்துக்கு தான் போயிட்டே இருக்கு. அப்ப நீ இது மயக்க போட்டு விழுந்திருப்பான்ல இவன், அப்பதான் வந்து கண்ணே முழிச்சு பாக்குறான், எதற்கே வந்து இவ குதிரையில வேற கத்திட்டே வர நவுந்து போ நவுந்து போன்னு சொல்லிட்டு அவன் வந்து பயத்திலே வேற திரும்பவும் வேற மயக்க போட்டு விழுந்துறான். நல்லவேளை அந்த குதிரையுமே வந்து இவனை மெதிக்காம ஜம்ப் பண்ணி வேற போயிடுது. அப்ப அந்த குதிரை வந்து டேய் ஆளுக்கு தான் வேற இவளை கூட்டிட்டு போய் விடுது, அங்கதான் வேற ஜுவானை வேற நின்றுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஃபெங்க வந்து என்ன வந்து காப்பாத்துங்க, என்னால இந்த குதிரையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப அந்த குதிரையில இருந்து வேற இவளே வந்து கீழே விழுற மாதிரி வந்துடுது. அப்ப நம்ம ஜுவான் தான் வேற இவளைய வந்து காப்பாத்துறான். அப்ப இவ கேக்குறா, நீ என்ன பண்ற, உன்னோட ரூம்ல தானே தீ பிடிச்சிக்கிச்சுன்னு கேள்விப்பட்டேன்ற மாதிரி சொல்லும் போது அப்பதான் வந்து இவனுக்கே தெரியுது அந்த இடத்துல வந்து நெருப்பு பத்துக்குச்சு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துக்குள்ள போய் பார்க்கும் போது தெரியுது அந்த இடம் முழுக்கவே வந்து நெருப்பால வந்து எரிஞ்சே போயிடுச்சு. அப்ப நம்ம ஜுவான் வந்து சீக்ரெட் ரூம்ல வந்து ஏதாவது ஆயிடுச்சா சொல்லிட்டு போய் பார்க்கும் போது மேல இருந்து வேற நம்ம ஃப்ரெண்டு வேற இதெல்லாம் பாத்துட்டு இருக்கான். ஏன் பார்த்தா இவன் தான் வந்து இந்த இடத்துல வேற நெருப்பே வச்சிருப்பான். அப்ப இந்த இடத்துல வந்து யாரு நெருப்பு வச்சிருப்பாங்கன்ற மாதிரி பேசிட்டு
இருக்கும் போது நம்ம ஜுவானுக்கு வந்து ஃப்ரெண்டு மேலதான் வந்து சந்தேகமே வருது. அப்ப இவனுங்க வந்து சொல்றாங்க, அவன் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து விக்கிறதுக்கே வந்து அவனுக்கு வந்து டைம் சரியா இருக்கும், அவன் ஏன் இதெல்லாம் பண்ண போறான், உனக்கே அவன் மேல வந்து சந்தேகம் வருதுன்ற மாதிரி வர கேட்டுட்டு இருக்காங்க. அது இல்ல எனக்கு திடீர்னு வந்து அப்படி தோணுச்சுன்ற மாதிரி வர சொல்லிட்டு இருக்கான். இங்க அப்படியே கட் பண்ணா ஊர்ல வந்து நிறைய பேர்ல கதைலாம் சொல்லுவாங்களே, அவருதான் வந்து காட்டுறாங்க. அவரு வந்து என்ன கதையை சொல்லிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜுவானோட அம்மாவை பத்தி தான் வந்து கதையை சொல்லிட்டு இருக்காரு. அதுவுமே வந்து அவங்களுக்கு நடக்காத விஷயத்தெல்லாம் வேற கதையா வேற சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவங்க அம்மாவை பத்தி தப்பா ஊர் முழுக்க இந்த மாதிரி பொய்யான கதைலாம் பரவறதுக்கு காரணமே வந்து நம்ம ஃப்ரெண்டு தான். இவங்க அம்மாவை பத்தி இந்த ஊர் முழுக்கவே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குன்றதுக்காக மட்டும் தான் வந்து பண்ணிட்டு இருக்கான். அப்ப இங்க வந்து நம்ம ஃபெங்கியு ஜுவானிய வேற உட்கார வச்சு டிராயிங் வேற பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவனுங்க வந்து இந்த டிராயிங் வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ற மாதிரி வேற பெருமையா பேசிட்டு இருக்காங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஃபெங்கே வேற வந்து பார்க்கும் போது அவ கேக்குற இந்த பொண்ணு வந்து யாருன்ற மாதிரி வேற கேக்குறா. நம்ம ஜுவானும் பார்த்து அதே தான் கேக்குறான். அப்போ இந்த டிராயிங் பண்றவர் வந்து சொல்றாரு, உங்க முகத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கம் தான் பண்ண, அதான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது அப்ப ஃபெங்குக்கே வேற சமக்கோ வருது, நான் தான் நல்லா இருக்கலாம், அப்புறம் எதுக்கு எனக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வேற பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி வேற கேட்டுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஜுவான் வந்து சரி நீங்க வந்து திரும்பவும் எங்களுக்கு வந்து வேற ஒரு படத்தை வந்து வரைஞ்சு கொடுங்க, அதுல வந்து குயினோட முகம் வந்து அப்படியேதான் இருக்கணும், மாத்திலாம் வரையக்கூடாது, புரியுதா? நீங்க வந்து திரும்பவும் இதே தப்ப வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்டா உங்களோட முகத்தை வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி குயினோட முகமா மாத்திடுவோன்ற மாதிரி சொல்லும் போது ஃபெங்கு வந்து சொல்ற, இது வந்து ஒரு நல்ல பனிஷ்மெண்டா இருக்கிற மாதிரி தெரியல, அதனால கஷ்டமா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஜுவான் வேற சொல்றான், அப்போ நீங்க வந்து தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்டா வந்து என்னோட முகமா வந்து உங்களோட முகத்தை வந்து மாத்திடுவோன்ற மாதிரி சொல்லும் போது அப்ப இவங்களுக்கு வந்து திரும்பவும் வேற ஒரு டிராயிங் வேற பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இங்க நம்ம ஜுவான் வந்து நைட்டு தனியா வேற உட்காந்துட்டு இருக்கான். ஏன் பாத்தீங்கன்னா இந்த ஊர் முழுக்க வந்து அவங்க அம்மா பத்தி தப்பா பேசுறாங்கல்ல, அது எல்லாமே வந்து இவனுக்கே வேற தெரிஞ்சிட்டு இருக்கா, அதனால வந்து ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஃபெங்குமே வந்து இவனுக்கு துணையா உட்காரும் போது அவன் வந்து கேக்குறான், உங்க அம்மா எப்படி, உங்க அம்மா பத்தி என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி கேட்கும் போது, எங்க அம்மா வந்து வெயில் காலத்திலுமே வந்து என்ன வந்து ஸ்வெட்டர் வந்து போட்டுக்கதான் சொல்லுவாங்க, ஏன்னா எனக்கு வந்து குளிரும் சொல்லிட்டு தான் வந்து போட சொல்லுவாங்க, அவங்க வந்து ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அடுத்ததா வந்து இவ வந்து ஒரு இடத்துல போயிட்டு இந்த மாதிரி அந்த தேன் கூட வந்து களைச்சு விட்டோன்னு எல்லா தேனியும் வந்து இவ்வளவு வேற கடிக்க வந்துட்டு இருக்கோம். அப்ப இவங்க அம்மா வந்து இவளை காப்பாத்துற சொல்லிட்டு அவங்க கையில இருக்க சாணி வரை இவளோட முகத்துல போட்டுட்டு நிக்கும் போதே வந்து எல்லா தேனியும் வந்து இவங்கள துரத்த ஆரம்பிச்சிடும், இவங்கள வந்து அங்கிருந்து வேற எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பாங்க. அப்படியே இவங்க அம்மா வந்து இவளுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்காக ஒருத்தங்களை வேற வர வச்சிருப்பாங்க. அவங்க வந்து நிறைய பசங்களோட ப்ரொஃபைல்லாம் வேற கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க அம்மா பார்த்துட்டு இந்த பையன் நல்லா இருக்கானே, இதுல இருக்க எல்லா பையனுமே வந்து நல்லா இருக்கானேன்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. கடைசியில வந்து எனக்கு எந்த பையனுமே வந்து வேணாம், என்னோட பொண்ணுக்கு வந்து தகுதியானவன் வந்து அவனே வந்து தேடி வருவான்ற மாதிரி வேற சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ரொஃபைல்ல கொண்டு வந்த லேடி வந்து இவங்க அம்மா வேற அசிங்க சிங்கமா தீட்டிட்டு வேற அங்கிருந்து போயிருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து ஜுவான் கிட்ட சொல்லும் போது அவன் வந்து கேக்குறான், இப்ப எல்லாமே வந்து உங்க அம்மாவை பத்தி பெருமையா சொன்னியா, இல்லனா அவங்க பண்ண தப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும் போது, இதெல்லாம் வந்து தப்பு எல்லாம் கிடையாது, இதுதான் வந்து எங்க அம்மா என் மேல காற்ற பாசம்ன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கா. சரி உங்க அம்மாவை பத்தி சொல்லுன்ற மாதிரி கேட்கும் போது, நான் எங்க அம்மாவை வந்து பார்த்தது கூட கிடையாது, அவங்கள பத்தி வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லும் போது, சரி உங்க அம்மாவுக்கு வந்து பிடிச்ச இடம் சொல்லிட்டு ஏதாவது இருக்கான்ற மாதிரி கேட்கும் போது, இருக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்த கூட்டிட்டு போறான். எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளதான் கூட்டிட்டு போறான். அதுக்குள்ள போனா ஒரு இடமே வேற இருக்கு, அது வந்து முயான் பேலஸ் சொல்றாங்க. அதுக்குள்ள போயிட்டு பார்த்தா வானத்துல இருக்க எல்லா நட்சத்திரமே வந்து கிட்டவே தெரியுது. அப்ப இவ கேக்குற, உங்க அம்மா இங்க தானே அடிக்கடிக்கு வருவாங்க, அப்ப இந்த கம்பியில வந்து கை வச்சுக்கோ, உங்க அம்மா இங்கெல்லாம் வரும்போது இந்த இடத்துல தொட்டிருப்பாங்கல்ல, அதனால உங்க அம்மா வந்து உன் கூடவே இருக்கிற மாதிரி தெரியும்ன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்ச உங்க அம்மா வந்து ரொம்ப நல்லவங்களா தான் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லும் போது, உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி வேற கேக்குறான். அதுவா, இந்த உலகத்துல வந்து நிறைய கெட்டவங்களா இருக்காங்க, ஆனா ஒரு அம்மாவா இருந்து அவங்க வந்து கெட்டவங்களா இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி வேற சொல்றா. அப்ப நம்ம ஃபேங்கு வந்து கேக்குற, இந்த மாதிரி அந்த வரைபடம் வந்து ரெடி ஆயிடுச்சான்ற மாதிரி கேட்கும் போது, அது இன்னும் ரெடி ஆகல, ஏன் அது மேல வந்து இவ்வளவு ஆர்வமா இருக்குன்ற மாதிரி கேட்கும் போது, அது அடுத்த மாசம் வந்து பிறந்த நாள் வருது, அதனால எங்க அம்மாக்கு வந்து பரிசா கொடுக்கணும்ன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற எல்லா எபிசோட உங்களால பார்க்க முடியும். அடுத்த ஒரு நல்ல எபிசோட வந்து உங்களை சந்திக்கிறேன்.